அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆயுபோவான். இது நியூஸ் டைம் தமிழின் விசேட செய்தி. செய்திகள் வாசிப்பவர் முகமது ஃபாத்திமா அரோஷா, செய்தியாசிரியர் கியா சாஃபி. கென்யாவில் அனைத்து ஆரம்ப பிரிவு பாடசாலைகளிலும் கற்பித்தல் செயற்பாடுகள் இன்று வெற்றிகரமாக ஆரம்பமானது. கின்னியா வலய கல்வி அலுவலக பிரிவிற்குட்பட்ட பாடசாலைகளில் ஆரம்ப பிரிவு மாணவர்களின் வருகை திருப்திகரமானதாக இருந்ததாக அதிபர்கள் தெரிவித்தனர். சுமார் 6 மாத காலத்திற்கு பின்னர் இன்று தேசிய ரீதியில் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்காக பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதன் பிரகாரம் கிண்ணியா வலய கல்வி அலுவலக பிரிவிற்குட்பட்ட 66 பாடசாலைகளில் ஆரம்ப பிரிவுகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. பெரும்பாலும் எல்லா பாடசாலைகளிலும் ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களின் வரவு 100% இருந்ததாகவும், ஆரம்ப பிரிவு மாணவர்களின் வரவு 70% 75% இடைப்பட்டு இருந்ததாகவும் அதிபர்கள் தெரிவித்தனர். இதேவேளை மாணவர்கள் உற்சாகத்தோடு வருகை தந்ததையும் பெற்றோர்கள் ஆர்வத்தோடு அவர்களை அழைத்து வந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. சில பாடசாலைகளில் மாணவர்களுக்கு இனிப்பு பண்டம் வழங்கி வரவேற்கப்பட்டதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக கின்னியா எஹ்சானியா மகளிர் வித்யாலய அதிபர் ஆர் எஃப் ஃபரீனா இவ்வாறு தெரிவித்தார். கொரோனா விடுமுறையை அடுத்து இன்று 6 மாத காலத்துக்கு பின்னர் மிக நீண்ட காலத்துக்கு பின்னர் எமது பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பெற்றோர்கள் மாணவர்களை மிகவும் ஆர்வத்தோடு பாடசாலைக்கு இளந்த கல்வியை பெற்றுக்கொள்வதற்காக சமூகம் அளித்திரு பெற்றோர்களும் மாணவிகளும் சமம் அளித்திருக்கின்றனர். அந்த வகையில் மாணவர்களின் வரவு 74%, ஆசிரியர்களின் வரவு 100% காணப்படுவது மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயமாகும். ஆகவே இந்த மாணவர்களுக்கான கற்றல் கற்பித்தலை 100% வழங்க வேண்டும், இளந்த கல்வியை பிள்ளைகளுக்கு பூரணமாக கொடுக்க வேண்டும் என்பதில் எமது ஆசிரியர் சமூகம் ஆர்வத்தோடு இருப்பதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வகையில் நாங்கள் அரசு எங்களுக்கு ஒரு பாடத்திட்டத்தை வழங்கியிருக்கின்றது. இருந்த போதிலும் அதுக்கு எமது மாணவர்களுக்கேற்ப எமது திட்டத்தையும் இணைத்தவாறு நாங்கள் எங்களது கற்றல் கற்பித்தலை செய்வதற்காக இன்றிலிருந்து செய்து கொண்டு பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டமை தொடர்பாக கின்னியா அல்ஹிரா மகளிர் மகாவித்யாலய அதிபர் எம் எஸ் நசுர்தீன் இவ்வாறு தெரிவித்தார். பெற்றோர்களும் பிள்ளைகளது கல்வியில் ஆர்வமாக இருக்கின்ற ஒரு காட்சியும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலை ஏற்படுவதற்கு காரணம் கடந்த 2020 3 பொது பரீட்சைகளிலும் தரம் 5 புலமை பரிசு பரீட்சை, அதேபோல்
கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை அதேபோல் உயர்தர பரீட்சை ஆகிய மூன்று பொது பரீட்சைகளிலும் நமது பாடசாலை மாணவர்கள் தோற்றி 2019 விட 2020 ஒரு அதிகரிப்பான நிலையை காட்டியிருக்கின்றார்கள். இந்த நிலை பிள்ளைகள் மத்தியிலும் பெற்றோர் மத்தியிலும் ஒரு நல்ல சூழ்நிலையை ஆர்வத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. எதிர்காலத்திலும் இவ்வாறு ஒரு நிலை வரும் என்ற ஒரு குறிகாட்டியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அத்துடன் ஆசிரியர்களும் இந்த செயற்பாட்டுக்கும் வெற்றிக்கும் முழு பங்களிப்பை வழங்கியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் எதிர்காலத்திலும் இவ்வாறான செயற்பாடுகள் செய்வதற்கு நாங்கள் இந்த கோவிட் விடுமுறை காலங்களில் பல செயல்திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். மேலதிகமாக கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களில் மேலதிக வகுப்புகளை நடத்தியிருந்தோம். மாணவர்களுக்கான ஹார்ட் காப்பி அதாவது வன்பிரதிகளை தயாரித்து வீடு வீடாக நாங்கள் விநியோகம் செய்திருந்தோம். அதேபோல் ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு பிரிவுக்கும் தனியான வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்கி அதன் மூலம் நிறைய தகவல்கள் பிள்ளைகளுக்கு பரிமாறப்பட்டிருந்தது. அதேபோல் ஆசிரியர்களும் மாணவர்களும் உறவுகள் அதன் மூலம் மேம்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதேபோல் சுருக்க குறிப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது, வழிகாட்டல் வழங்கப்பட்டிருந்தது, ஜூம் சிஸ்டத்தின் ஊடாக வகுப்புகள் நடத்தப்பட்டது, யூடியூப் சேனல்கள் மூலம் வகுப்பு நடத்தப்பட்டது. அதேபோல் அரசாங்கத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்ட கல்வி ஒளிபரப்புகள் தொலைக்காட்சி ரேடியோ ஏனைய பொதுசன ஊடகங்கள் மூலம் வழங்கப்பட்ட அந்த கல்வி செயற்திட்டங்களையும் மாணவர்கள் பெறக்கூடிய வகையில் அந்த நேர சூசைகளை நாங்கள் ஒழுங்குபடுத்தி பாடசாலையிலும் அந்த ஏற்பாடுகளை செய்திருந்தோம். கிண்ணியா டிபி ஜாயா மகாவித்யாலய அதிபர் MMM முசம்மில் இன்றைய நாள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது, இன்று பாடசாலை 6 மாதங்களுக்கு பின்பு இன்று திறக்கப்பட்டுள்ளது. இன்று பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மிக 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 ஆர்வத்துடன் பிள்ளைகளை பாடசாலைக்கு அழைத்து வந்ததை நாங்கள் அறிந்து கொண்டேன். இன்று இப்பாடசாலையின் ஆரம்ப பிரிவு 1-5 வரையிலான மாணவர்களில் 75% மாணவர்கள் இன்று பாடசாலைக்கு சமாளித்திருந்தனர். அத்துடன் ஆசிரியர்களை பொறுத்த மட்டிலே ஆரம்ப பிரிவு ஆசிரியர்கள் 13 ஆசிரியர்களுக்கு 13 பேரும் சமாளித்திருந்தனர் என்பது ஒரு வெற்றிகரமான விடயமாகும். மாணவிகளை நாங்கள் மகிழ்ச்சிகரமான செயற்பாடுகளில் ஈடுபடுத்தி அவர்களை உற்சாகப்படுத்தியுடன் அவர்களுடைய கட்ட செயற்பாடுகளுக்கான ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றோம். அரசாங்கம் ஏற்கனவே இழந்த கல்வியை எவ்வாறு ஈடு செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு பாடத்திட்டத்தை எங்களுக்கு நேற்று அனுப்பி வைத்திருந்தது. அதனை நாங்கள் நேற்றையே ஆசிரியர்களுக்கு நாங்கள் நிழல் பிரதி எடுத்து கொடுத்து அதற்குரிய வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பாடசாலையை பொறுத்த மட்டிலே அது ஒரு வன்சி தர பாடசாலை. இங்கு 6-13 வரையான மாணவர்களுக்கான நிகழ்நிலை கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளிலே எங்களுடைய பாடசாலையை நாங்கள் ஆராய்ந்தபோது 40% மாணவர்கள் தான் இந்த நிகழ்நிலை கல்வியிலே ஒரு அடைந்திருக்கின்றார்கள். எனவே எதிர்காலங்களிலே இந்த இழந்த கல்வியை நாங்கள் ஈடு செய்வதற்கான ஒரு திட்டத்தை வகுத்திருக்கின்றோம். அந்த திட்டத்தின் மூலம் குறிப்பிட்ட தொகை மாணவர்களை பாடசாலை அழைத்து ஆசிரியர்கள் அவர்களை நேரடியாக கற்பிக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். எனவே அரசாங்கத்துடைய அந்த சுகாதார கொள்கைக்கு ஏற்ப மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் ஆசிரியர்களை பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் இந்த செயற்திட்டத்தை நாங்கள் செய்வதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். எனவே எங்களுடைய இந்த செயற்பாடுகளுக்கு வலயக்கல்வி அலுவலகம், பெற்றோர்கள், குறிப்பாக எஸ்டிசி அனைவருமே எங்களுக்கு பூரணமான ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றார்கள். எனவே நான் அரசாங்கத்துக்கும் ஏனையவர்களுக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாடசாலைகளின் ஆரம்பம் தொடர்பாக கிண்ணியா அலிகார் மகாவித்யாலய அதிபர் ஆர் சதாத் கருத்து தெரிவிக்கையில், அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்று நீண்ட நாட்களுக்கு பின்னர் தி கிண்ணியா அலிகார் மகாவித்யாலயமாகிய எமது பாடசாலை ஆரம்ப பிரிவு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைய மாணவர்களின் வருகை மிகவும் சந்தோஷமாகவும் பெற்றோர்கள் மிகவும் விருப்பத்தோடும் பாடசாலைக்கு பிள்ளைகளை அழைத்து வந்து விடுகின்ற காட்சியையும் காணக்கூடியதாக இருந்தது.
ஏறத்தாழ 76 வீதமான மாணவர்கள் இன்று எமது பாடசாலைக்கு சமூகம் அளித்து செயற்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். 100 வீதமான ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களும் வருகை தந்திருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மேலும் ஆரம்ப பிரிவில் ஆங்கில பாடம் கற்பிக்கின்ற இடைநிலை பிரிவு ஆசிரியர் கூட இன்று பாடசாலைக்கு சமூகம் தந்து மாணவர்களோடு செயற்பாடுகளிலே ஈடுபட்டதை அவதானிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. பட்டதாரி பயிலுநர்களும் 100 வீதம் சமூகம் அளித்திருக்கிறார்கள். கல்விசாரா ஊழியர்களும் இன்று சமூகம் அளித்து அத்துடன் பிரதி அதிபர்களும் சமூகம் அளித்து தங்களது அலுவலக கடமைகளை ஈடுபட்டு இருக்கின்றார்கள். மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. நீண்ட காலத்துக்கு பின்னர் மாணவர்கள் பாடசாலைக்கு சமூகம் தந்திருக்கின்ற இந்த வேளையிலே வெளியை போக்குவதற்காக உள ஆற்றுப்படுத்தல் செயற்பாடுகளிலும் ஈடுபட வேண்டிய இருக்கின்றது. எமது பாடசாலைக்கு பாடசாலை மேம்பாட்டு இணைப்பாளர் அசை ஹிதாயத்துல்லா அவர்கள் கூட இன்று எமது பாடசாலைக்கு வருகை தந்து மாணவர்களுக்கான அந்த உள ஆற்றுப்படுத்தல் செயற்பாடுகளிலும் அத்துடன் ஆசிரியர்களுக்கான சில அறிவுரைகளை வழங்கும் செயற்பாடுகளிலும் அவர்களும் ஈடுபட்டிருந்தார்கள். அத்துடன் கல்வி அமைச்சினால் அண்மையினை வெளியிடப்பட்டிருக்கின்ற அந்த முதலாம் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாளுக்கான அந்த செயற்பாட்டு நிகழ்ச்சிகளை எமது ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு நடைமுறைப்படுத்த செயற்படுத்த தங்களுடைய அர்ப்பணிப்பை அவர்கள் காட்டிக்கொண்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது எவ்வாறு என்றாலும் இடைநிலை பிரிவு மாணவர்களும் தாங்களும் பாடசாலைக்கு வருகை தர வேண்டும் கற்க வேண்டும் என்கின்ற ஆவலோடு இருக்கின்ற அந்த தொலைபேசி அழைப்புகளும் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன. இதன் மூலம் மாணவர்கள் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபட ஆர்வமாக இருக்கிறார்கள் என்கின்ற அந்த நல்ல செய்தியையும் சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.